எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வால்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 4 மே 2021 நாளுக்கானது, அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 4 மே 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, சென்னை அணுமின் நிலையத்துக்கு புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சென்னை அணுமின் நிலையத்துக்கு புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை எம் பலராமமூர்த்தி. எம் பலராமமூர்த்தி அவர் யார்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், எம் பலராமமூர்த்தி. அடுத்து இரண்டாவது கேள்வி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆகியோரிடையே காணொளி உச்சி மாநாடு எப்போது நடைபெற்றது? பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆகியோரிடையே காணொளி உச்சி மாநாடு எப்போது நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை 4 மே 2021. 4 மே 2021. அடுத்தது மூன்றாவது கேள்வி, தேசிய அளவில் சுவாமித்வா திட்டத்தின் துவக்கத்தை குறிக்கும் வகையில் காஃபி டேபிள் புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? தேசிய அளவில் சுவாமித்வா திட்டத்தின் துவக்கத்தை குறிக்கும் வகையில் காஃபி டேபிள் புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நரேந்திர சிங் தோமர். நரேந்திர சிங் தோமர், அதாவது இந்த சுவாமித்வா திட்டத்தை வந்து தொடங்கி வைத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி, அதாவது ஏப்ரல் 24 துவக்கி வைத்தார். இந்நிலையில் தேசிய அளவில் சுவாமித்வா திட்டத்தின் துவக்கத்தை குறிக்கும் வகையில் காஃபி டேபிள் புத்தகத்தை வெளியிட்டவர் நரேந்திர சிங் தோமர். அடுத்து நான்காவது கேள்வி, தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் 5G தொழில்நுட்ப பரிசோதனைகளை மேற்கொள்ள மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறை எப்போது அனுமதி வழங்கியது? தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் 5G தொழில்நுட்ப பரிசோதனைகளை மேற்கொள்ள மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறை எப்போது அனுமதி வழங்கியது? இதுக்கு சரியான விடை 4 மே 2021. 4 மே 2021. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, 5 மருத்துவ ஆக்சிஜன் ஆலைகளை DRDO, அதாவது இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் எங்கு நிறுவுகிறது? 5 மருத்துவ ஆக்சிஜன் ஆலைகளை DRDO எங்கு நிறுவுகிறது? இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் ஹரியானா. டெல்லி மற்றும் ஹரியானா. அடுத்தது ஆறாவது கேள்வி, இத்தாலியில் நடைபெற்ற G20 சுற்றுலா அமைச்சர்கள் கூட்டத்தில் 4 மே 2021 நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? இத்தாலியில் நடைபெற்ற G20 சுற்றுலா அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரகலாத் சிங் பட்டேல். பிரகலாத் சிங் பட்டேல். அடுத்தது ஏழாவது கேள்வி, நாட்டில் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை அடிப்படையாக கொண்ட பயோடீசல் கலந்த டீசலின் விநியோகத்தை துவக்கி வைத்தவர் யார்? நாட்டில் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை அடிப்படையாக கொண்ட பயோடீசல் கலந்த டீசலின் விநியோகத்தை துவக்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான், அதாவது டெல்லி இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து இந்த விநியோகத்தை துவக்கி வைத்தார். அடுத்த எட்டாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் உலக ஆஸ்துமா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக ஆஸ்துமா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை மே 1 செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு ஆண்டும் மே 1 செவ்வாய்க்கிழமை உலக ஆஸ்துமா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து 4 மே 2021 தான் முதல் செவ்வாய்க்கிழமை. இந்த வருடம் உலக ஆஸ்துமா தினம் 4 மே 2021 கடைபிடிக்கப்பட்டது. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி,
ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட எத்தனை செவிலியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கி தமிழ்நாடு மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டது? ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட எத்தனை செவிலியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கி தமிழ்நாடு மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டது? இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1212 செவிலியர்கள். அடுத்தது 10வது கேள்வி, டெல்லியில் ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எவ்வளவு தொகை நிதியுதவி அளிக்கப்படும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்தார்? டெல்லியில் ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எவ்வளவு தொகை நிதியுதவி அளிக்கப்படும் என முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்தார்? சரியான விடை ரூபாய் 5000 கோடி. அதாவது டெல்லியில முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் பாத்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5000 நிதியுதவி அளிக்கப்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு அதாவது ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் ரேஷன் பொருள் இலவசம் என்றும் அறிவித்துள்ளார். அடுத்தது 11வது கேள்வி, தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஹியூபா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஹியூபா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்தது 12வது கேள்வி, இஸ்ரேல் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியின் நடுவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் திருநங்கை யார்? இஸ்ரேல் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியின் நடுவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் திருநங்கை யார்? இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சபீர் பெர்மன். இவங்க தான் சபீர் பெர்மன் இஸ்ரேல் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியின் நடுவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் திருநங்கை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் கவர்னர் ஜக்மோகன் உடல் நலக்குறைவு காரணமாக 3 மே 2021 காலமானார். ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் கவர்னர் ஜக்மோகன் உடல் நலக்குறைவு காரணமாக 3 மே 2021 காலமானார். கொரோனா சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு மேலும் 1000 வெண்டிலேட்டர்களை விரைவில் அனுப்ப இங்கிலாந்து அரசு திட்டமிட்டுள்ளது. அடுத்தது, துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் சிறப்பான கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக சர்வதேச விமான நிலையங்கள் கவுன்சில் அங்கீகாரம் அளித்து சான்றிதழை வழங்கியுள்ளது. அடுத்தது, உலகில் அதிக உயரத்தில் இருந்து குதித்து ஸ்கை டைவிங் வீரர்கள் வான வேடிக்கை காண்பித்த சாதனைக்காக துபாய் குளோபல் வில்லேஜ் நிர்வாகத்திற்கு கின்னஸ் சாதனை விருது வழங்கப்பட்டது. உலகில் அதிக உயரத்தில் இருந்து குதித்து ஸ்கை டைவிங் வீரர்கள் வான வேடிக்கை காண்பித்த சாதனைக்காக துபாய் குளோபல் வில்லேஜ் நிர்வாகத்திற்கு கின்னஸ் சாதனை விருது வழங்கப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா 15,000 அடி உயரத்தில் இருந்து குதித்தபடி பட்டாசுகளுடன் வான வேடிக்கை நடத்திய 20 ஸ்கை டைவிங் வீரர்களின் வான வேடிக்கை காட்டினர். அடுத்தது, ஹைதராபாத்திலிருந்து 75,000 கோவாக்சின் கொரோனா தடுப்பூசி 4 மே 2021 சென்னை வந்தடைந்தன. அடுத்தது, லண்டனில் இருந்து விமானம் மூலம் 450 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தமிழகம் வந்தடைந்தன. செய்தித்தாள் காட்சி ஒளி ஊடகங்களில் பணியாற்றுவோர் முன்களப் பணியாளர்களாக கருதப்படுவர் என முக ஸ்டாலின் அறிவித்துள்ளார். செய்தித்தாள் காட்சி ஒளி ஊடகங்களில் பணியாற்றும் முன்களப் பணியாளர்களாக கருதப்படுவார்கள் என தமிழக மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள அதாவது பதவியேற்க உள்ள முக ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். அடுத்தது, இலங்கை வீரர் திசாரா பெராரா சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அடுத்தது, தமிழ் மண் பதிப்பக உரிமையாளர் கோ இளவழகன் சென்னையில் 4 மே 2021 காலமானார். தமிழ் மண் பதிப்பக உரிமையாளர் கோ இளவழகன் சென்னையில் 4 மே 2021 காலமானார். அடுத்தது, 2021 தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி 159 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 75 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது
இதுல வந்து திமுக வந்து 125 இடங்களிலும், காங்கிரஸ் 18, மதிமுக 4, விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4, மார்க்சிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2, அதே மாதிரி மாமாக 2, தாவாக்கா 1, அதே மாதிரி கோமா தேகா 1, மொத்தம் வந்து திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 75 இடங்களில், அதுல வந்து அதிமுக 65 இடங்களிலும், பாமக 5 இடங்கள், பாஜக 4 இடங்கள், புரட்சி பாரதம் 1 இடங்களில், மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 75 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. அடுத்தது தடுப்பூசி செலுத்திக் கொள்ள, அதாவது தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத வெளிநாட்டினருக்கு நாட்டிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படும் என குவைத் நாட்டு அரசு அறிவிப்பு வெளியிட்டது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத வெளிநாட்டினருக்கு நாட்டிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படும் என குவைத் அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள், 4 மே 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 4 மே 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.